உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எப்படி எச்சு ஊருதா? உங்களுக்கு வேணா பிளேட்ல பிரியாணி வச்சு தர, அப்படியே ஓரமா உட்காந்து சாப்பிட்டு போங்க. ஆனா நீங்க சொன்னீங்கிறதுக்காக பிரியாணி இங்க இருந்து டெலிவரிக்கு போகாது. இப்ப நீ என்ன பண்ணனும்ங்கற புரியற மாதிரி சொல்லு. இப்ப கேட்டிங்களே, இதுதான் பாயிண்ட். ஒண்ணுல பெரியப்பா, ரொம்ப சிம்பிள் தான். யாரா இருந்தாலும் பிரியாணிக்கான மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு எடுத்துட்டு போக சொல்லுங்க. அது என்னடா இது? சுமார சார், கயல் என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஆர்டர் கொடுத்தவங்க கிட்ட தானே பணம் கேட்கணும். அதான் உங்ககிட்ட கேக்குறேன். நீ கண்ணு முன்னாடி மூர்த்திக்கு நீங்க தானே 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்க. கயலு, கஸ்டமர் கொடுத்த பணத்தை தான் நான் மூர்த்தி கிட்ட கொடுத்தேன். இது அந்த ஆண்டனி கொடுத்த ஆர்டர். பிரியாணி போய் டெலிவரி பண்ணிட்டு அவங்கிட்ட போய் பணத்தை கேளு. நான் என் கண்ணவங்க கிட்ட கையேந்தி நிக்கணும். ஆண்டனி சார்பா நீங்க தானே என் வீடு தேடி வந்து அட்வான்ஸ் கொடுத்தீங்க. அப்போ உங்ககிட்ட தானே மீதி பணத்தை கேட்க முடியும். கரெக்ட்டா சொன்னீங்க சிஸ்டர். டேய் எடுப்படி, என்னடா கரெக்ட்? இல்ல பெரியப்பா, பெரியப்பா பெரியப்பா அண்ணனோட ஃப்ரெண்ட், மூர்த்தி நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற மனுஷன். அவரை திட்டறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. டேய் மூர்த்தி, பெரியப்பா நீ ஆர்டர் இல்லன்னு அலைஞ்சப்ப சரி நம்ம தம்பி பையன் மேல வரட்டேன்னு உனக்காக ஆண்டனி கிட்ட பேசி ஆர்டர் எடுத்து கொடுத்தேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா. பெரியப்பா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, மூர்த்தி முன்னேறணுங்கிற எண்ணத்திலே அந்த ஆர்டர் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் வேற எதுக்காக எடுத்து கொடுத்தாங்களா? நீங்க எதுக்கு கொடுத்தீங்க? உங்க பிளான் என்னன்னு நான் புட்டு புட்டு வைக்கவா? நீங்க தான் போன வருஷம் இதே ஆண்டனிக்கான பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்க. ஆனா இந்த வருஷம் அந்த ஆர்டரை ஏன் மூர்த்திக்கு திருப்பி விட்டீங்க? அதுக்கான மாஸ்டர் பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.